பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே. தாமரை மலரும், தென்காசி வளரும். ட்ரெண்டாகி வரும் தமிழிசையின் ஸ்லாஷ் அக்கா 1825 வாயடைத்து போய் நிற்கும் தமிழச்சி தங்க பாண்டியன் தென்சென்னையின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கைக்கு /akka1825 என பெயரிடப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்று 5 வருடத்தை சேர்த்து இந்த புத்தகத்தின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் MP அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் குறைகள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பெறப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்கள் போன்று ரயில் நிலையங்களில் மோடி உணவகங்கள் அமைக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கோதாவரி ஆற்றின் நீரை சென்னைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய நிர்வாக அமைச்சகம் மற்றும் மாநில அரசிடம் ஒருங்கிணைந்து தென் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்படும். பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம், அரசன் கழனி, கல்லுக்குட்டை, செம்மஞ்சேரி, புதுத்தங்கள், வெட்டுவங்கேணி, நீலாங்கரை, கோவிலம்பாக்கம், அக்கரை, நாராயணபுரம் உள்ளிட்ட 25 நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு மீட்கப்படும். சோழிங்கநல்லூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மழைநீர் ஒக்கியம் மடுவு வரை செல்ல மிகப்பெரிய அளவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்படும். மிருகம்பாக்கம் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய வழித்தடத்தில் மெட்ரோ 3 திட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். தென் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் 2 திட்டப்பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை ஒருங்கிணைத்து தென் சென்னை தொகுதிக்குள் வட்ட லூப் வழித்தடங்கள் தொடங்கப்படும். மேலும் மத்திய அரசின் வழிகாட்டுதலுடன் இந்த வழித்தடங்களில் மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும். தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட சோழிங்கநல்லூரில் புதிதாக மிகப்பெரிய பன்னோக்கு ESI அரசு மருத்துவமனை அமைக்கப்படும். பொது கழிவறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். நடமாடும் கழிப்பிடங்கள் ஏற்படுத்தப்படும். ஏழை மாணவர்களின் கல்வி கனவை நனவாக்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். தென் சென்னை விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை சவுத் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். தென் சென்னையில் உள்ள அரசு கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். தென் சென்னையின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பணி செய்யும் மகளிருக்கான விடுதி அமைக்கப்படும். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் குடியிருப்பு பகுதிகள் கூடுதல் CCTV கேமராக்கள் அமைக்கப்படும். பாரம்பரிய வாழ்வாதாரமாக தொடங்கிய மீன்பிடித்து தொழில் வணிகம் முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை தொழிலாக மாற்றும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். மத்திய அரசின் சிறப்பு திட்டத்தின் கீழ் சிறு வியாபாரிகளுக்கு உடனடியாக நிதி உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கோயம்பேடு மார்க்கெட் வணிக வளாகத்தை இடம் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மீன் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் மிகப்பெரிய மீன் விற்பனை சந்தை அமைத்து தரப்படும். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை பறவைகள் சரணாலயமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பசுமை பரப்பு அதிகரிக்கும் வகையில் வாய்ப்புள்ள இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்க்கப்படும். தென் சென்னையில் உள்ள பெசன் நகர், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகள் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மடிப்பாக்கம் ஏரி, புழுதிவாக்கம் ஏரி, வேளச்சேரி ஏரி, நன்மங்கலம் ஏரி ஆகியவை தூய்மைப்படுத்தப்பட்டு அங்கு படகுகள் குழாம் அமைக்கப்படும் என 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். 10 ரூபாயோ 10,000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன், என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.